மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஹிந்தி மொழி அவசியம், இதுதான் வந்து இந்திய நாட்டையே வந்து அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் என்ன அடிப்படையில் வந்து அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியா அடையாளம் இல்லாமல் இன்றைக்கு இல்லை. உலக அளவில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அடுத்து நாம் தான் நான்காவது ஒரு பெரிய நாடு. ஜனத்தொகையை பொறுத்த வரைக்கும் இந்தியா இரண்டாவது பெரிய நாடு. எல்லா வகையிலும் இந்தியா தனக்கான பன்முகத்தன்மையோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக நாடுகள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா என்கிற அடையாளமே வேற்றுமையில் ஒற்றுமை தான். ஏனென்றால் ஏனைய நாடுகளுக்கு இல்லாத பெருமை, இத்தனை இனங்கள் இத்தனை மொழிகளோடு இந்தியா ஏய்ந்து செல்லுமா என்பதை பிரிட்டிஷ்காரர்களே அவர்கள் சீக்கிரமாக உடைந்து போவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் சற்றேறக்குறைய நாம் 70 ஆண்டுகளை தாண்டியும் ஒற்றுமையோடு இந்தியாவை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பன்முகத்தன்மையோடு நாம் ஒருங்கிணைந்திருப்பது தான். ஆனால் அவர் ஒருவேளை அவர் இந்தியாவை எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதற்கு இந்த இந்தி தேவையோ என்னவோ தெரியாது. ஆனால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான அடையாளத்தோடு இந்தியா இருந்து கொண்டுதான். ஒரு மொழி கற்றுக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துருப்போது? மொழியை கற்றுக்கொள்வது வந்து எப்பொழுதுமே பிரச்சனை கிடையாது. நீ கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று திணிக்கிற போது தான் அங்கே பிரச்சனை வருகிறது. நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்வதற்கு யாரும் குறுக்கே நிற்க முடியாது. ஆனால் நீ இதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று திணிக்கிற போது தானாக திணிக்கிற எதுவும் உமிழப்படும். தமிழை வைத்து மொழியை வைத்து வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதிமுக வைக்கிறாங்க. பாஜகவங்களும் சொல்றாங்க திமுக மொழியை வைத்து அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹிந்தி மொழி கத்துக்கோங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லும் பட்சத்துல முதல்ல எதிர்க்கிறது திமுகவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட, அப்ப மத்திய அரசு என்ன செய்தாலும் வந்து எதிர்ப்பு எதிர்க்க வேண்டுங்கிற கட்டாயம் தான் திமுகவுக்கு இருக்கா? நான் என்ன கேக்குறேன், ஹிந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? அதாவது அடிமைகளினுடைய வாசகங்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிவாளிகளின் வார்த்தைகளில் நாம் போக வேண்டியது இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், ஹிந்தியை 1937 ஹிந்தி வேண்டாம் என்று நாடு சொல்லியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரதமர் ஹிந்தி எந்த விதத்திலும் திணிக்கப்பட மாட்டாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் நீங்கள் ஹிந்தியை திணிப்போம் என்பது மொழியை வைத்து நீங்கள் செய்கிற அரசியலா இல்லையா? அப்படியானால் உங்கள் அரசியலுக்கு எங்கள் பதில் மொழி அரசியலாகத்தானே இருக்க முடியும். ஒரு இனத்திற்கான அடையாளம் மொழி. அந்த மொழியை அழிக்க நீங்கள் வருகிற போது இந்த இனத்தை காக்கிறவன் என்கிற முறையில் திமுக காரன் ஒவ்வொருவனும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் ஹிந்தியை வளர்க்கும் விதமாக சில பள்ளிக்கூடங்களை வைத்து நடத்துறதே திமுக தாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஹிந்திக்கு பயிற்சி கொடுக்கறதே திமுக தான் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதாவது இது ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு 20 பேரை போட்டார். போட்டு இந்த 20 பேரில் பார்த்தா இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் யாரும் நேரடியாக திமுக காரங்க கிடையாது. அவர் போட்டிருக்கிறதுல எங்கள் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் யாரும் கிடையாது. நிர்வாகியினுடைய மருமகன், நிர்வாகியினுடைய நான் என்ன கேட்குறேன், அது அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம். எந்த ஒரு தொண்டனையும் திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையோடு தான் இயங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. சில பேருக்கு திமுகவினுடைய மொழிக் கொள்கை பிடித்திருக்கும், சில பேருக்கு சமூக நீதி பிடித்திருக்கும், சில பேருக்கு இனப்பற்று பிடித்திருக்கும், சில பேருக்கு தலைவர் கலைஞரினுடைய தமிழ் ஆளுமை பிடித்திருக்கும், சில பேருக்கு எதுவும் பிடிக்காது அதனால் திமுகவை பிடித்திருக்கும். இப்படி ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் திமுக பிடிக்கப்பட்டிருக்கலாம். எல்லோரிடமும் நீ எங்கள் எல்லா கொள்கையையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் கூட இருக்கிறேன். இப்போ இந்த அமித்ஷா ட்விட்டருக்கு பிறகு திமுகவோட போராட்டம் எப்படி இருக்கும்? முக ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, கண்டிச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார், உயர்நிலை குழு கூட்டம் வந்து திங்கட்கிழமை மாலை இருக்கிறது, அதில் நாங்கள் இதை கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை
திங்கட்கிழமை மாலை உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பிறகு தலைவர் அறிவிப்பார். இப்போ தபால் துறையாக இருக்கட்டும், அஞ்சல் துறையாக இருக்கட்டும், எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, உடனே வந்து வாபஸ் பெற்றாங்க. இது போல இந்த விஷயத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு திமுக பதிவு பண்ணுமா? அமித்ஷாவுடைய அந்த ட்விட்டரை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிந்து எப்பொழுதுமே அதாவது இதெல்லாம் போட்டு பார்க்குறது நம்மளை, நம்ம எப்படி இருக்கிறோம், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவில், மேற்கு வங்கத்தில், கர்நாடகத்தில் இங்கிருந்தெல்லாம் வந்து எதிர்ப்பு குரல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்குற போது உடனடியாக எனக்கு தெரிந்து, ஒருவேளை அவர் இல்லை என்றாலும் மூத்த அமைச்சர்களாக யாராவது, ஏனென்றால் இதற்கு முன்னால் அவர்கள் செய்வதே அப்படித்தான், ஒருவர் சொல்லுவார், அதை மற்றவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார்கள், அப்படித்தான் இதை பின்வாங்கி விடுவார்கள். அதாவது இதை இந்த ட்வீட்டிற்கான விளக்கத்தை இந்த ட்வீட் ஒன்றுமில்லாததை போல கொடுப்பார்களே தவிர, அவர் ஒரு உள்துறை அமைச்சர் அல்லவா, அவரை அவமானப்படுத்தாத வகையில் இதற்கான சமாளிப்புகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக வந்து நாங்கள் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கோம், இருமொழி கொள்கை தான், ஹிந்திலாம் வச்சா எக்காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் அதிமுகவை மொழி விஷயத்தில் நம்பலாமா நம்ப முடியாதா? இல்லை, அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ கல்வி எடுங்களேன், கல்வித்துறையில் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொன்னார், அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு இருக்காது, நடக்காதுன்னு சொன்னார். இப்போ சுற்றறிக்கை வந்திருக்கா இல்லையா? சுற்றறிக்கை வந்திருக்கா இல்லையா? நான் சொல்லுகிறேன், நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே சொன்னார், எனக்கு தெரியாது, நானும் உங்களைப் போல்தான் செய்திகளை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அவர் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இதே மாதிரி சொல்கிறார். இப்போ இந்த அமைச்சர்கள் பேசுவதற்கும் அந்த துறைகள் நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. இதற்கு முன்னால் இந்த கயிறு கட்டுகிற விஷயத்தில் கூட செங்கோட்டையனுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருந்தது, செயலாளரனுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது. அதே போலதான் இந்த விஷயத்துல இருக்கு சொல்றீங்க. அதாவது நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அமைச்சர்கள் எல்லாம் டம்மியாக உட்கார்ந்திருக்கிறார்கள், துறை செயலாளர்கள் மத்திய அரசால் வழிநடத்தப்படுகிறார்கள், இங்கு ஆட்சி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி விஷயத்துல வந்து அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை? அமித்ஷா இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆளுங்கட்சி, இப்படி ஒரு தமிழ் ஒரு இந்தி திணிப்பை வந்து அவ்வளோ ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இந்தியை வந்து நாங்கள் திணிச்சே ஆவோங்கிறது தான் அதனுடைய பொருள் அவர் பேசியிருக்கிறது படி பார்த்தா. இதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் அதிமுகவிலிருந்து கொடுக்கலையே, ஒரு அறிக்கை கொடுக்கலையே, ஒருங்கிணைப்பாளரோ துணை ஒருங்கிணைப்பாளரோ இல்லை முதலமைச்சரோ ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லையா? எல்லா தலைவர்களும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் நேற்று பிறந்த கட்சி வரைக்கும் எல்லா தலைவர்களும் இதற்கு அறிக்கை கொடுத்து விட்டார்கள். அதிமுக ஏன் அறிக்கை கொடுக்கவில்லை? ஜெயக்குமார் செங்கோட்டையன் கூட்டாக செய்தியாக சந்திப்பு சொல்லியிருந்தாங்க, இருமொழி கொள்கை தான் அது, நாங்கள் ஏற்கனவே இருமொழி கொள்கை தான் சொல்லியிருக்கோம், இதே ஸ்டாண்டு தான் நாங்கள் இருப்போம், இனி வரும் காலங்களும் இருப்போம், திமுக மாதிரி வந்து மொழியை வச்சு நாங்கள் ஒன்றும் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு அது பண்ண முடியாது. உணர்வுள்ளவர்களால் தானே, மொழியின் மீது உணர்வுள்ளவர்கள், இனத்தின் மீது உணர்வுள்ளவர்களால் தானே அதை செய்ய முடியும். பதவியின் மீது மோகம் உள்ளவர்கள், அந்த பதவியின்பால் என்ன கிடைக்கும் என்று பார்ப்பவர்களுக்கு இதை வைத்து அரசியல் பண்ண முடியாது. மத்திய அரசு இந்தியை வைத்து அரசியல், மொழியை வைத்து அரசியல் செய்தால் அதற்கு பதில் என் தாய்மொழியை வைத்து நான் அரசியல் செய்வதுதான் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம அமைச்சர்களை பார்த்து நாம் சிரிக்க வேண்டியது தான். நேரு தெரிவிச்சிருந்தார் முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வரையில் ஹிந்தி இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர் நேரு கொண்டு வந்தார், நேரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அது ஒரு எதேசிதியார் போக்கோட பாஜக இப்போ கையாளுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒன்று என்னென்னா, நேரு அவர்கள் கொடுத்ததற்கு பிறகு அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தும் விதமாக இரண்டு மூன்று இடங்களில், அதன் பிறகு சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது, அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கிற போது, அதற்கான உறுதிப்படுத்துவது பாராளுமன்றத்திலே விவாதங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதை வந்து இவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது, அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. எனக்கு தெரிந்து குஜராத் போன்ற மாநிலங்களில் கூட ஆங்கேங்கே இந்த மொழி உணர்வு இன்றைக்கு கிளர்ந்தெழுகிறது. எப்பொழுது இந்த பாதிப்பு வருமோ, தன்னுடைய தாய்மொழிக்கு பாதிப்பு என்று வருகிற போது அவனவன் கொதித்து எழுவான். அப்படி வருகிற போது பாரதிய ஜனதா கட்சி தன்னாலே பின்வாங்கி கொள்ளும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் இப்பொழுது நோட்டம் பார்க்கிறார்கள், ஆகா இப்படி கொண்டு போயிடலாமா, ஏற்கனவே காஷ்மீரை கை வச்சாச்சு, இனிமேல் ஹிந்தி அப்படி போட்டு பார்க்கலாமான்னு பார்க்குறார். நெவர், இட் வில் நெவர் ஹேப்பன். ஹச் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் விரைவில் கைதாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு, அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியாது, எதிர்கட்சிகளில் உள்ள தலைவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருடைய ஃபோக்கஸ் மு க ஸ்டாலின் அப்படி தானே தெரியுது? இல்லை, அதாவது அவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் நேரடியாக சொல்லணும்,
நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவார். சொல்ல சொல்லுங்களேன், அவரை ஹெச் ராஜா சர்மா, இந்த ஹெச்ஆர் சர்மா அவ்வளோ தைரியம் இருந்தா, இதே சர்மா தமிழ்நாட்டில் அவரை சொல்ல சொல்லுங்களேன், எதிர்கட்சி தலைவர், எங்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவர்னு நாடறிஞ்சது தெரிஞ்ச விஷயம், இது திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவார்னு சொல்ல சொல்லுங்களேன் அவரை. ஹெச்ஆர் சர்மாவுக்கு அந்த தைரியம் வராதுல்ல, தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போது இந்த முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரல, வெளிநாட்டு பயணத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்களை விமர்சிக்கிறதுக்கு, எங்களை வெள்ளை அறிக்கை கேட்கறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி தராதாளர் இருக்குது அப்படிங்கன்னு அமைச்சர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ திமுகவுக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கான தார்மீக உரிமை இல்லையோ? இல்லை, அது ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை தெரியாமல், என்ன இருக்கிறோம் எதற்காக இருக்கிறோம் என்று தெரியாதவர்கள் கையில் சில நேரங்களில் குரங்குகளின் கையில் பூமாலைகள் மாட்டிக்கொள்வதைப் போல இன்றைய அமைச்சர்கள் கையில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கிறது. வெள்ளை அறிக்கை கேட்பது என்பது இதுவரைக்கும் இல்லாமலா வெள்ளை அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஜெயலலிதா அம்மையார் வெள்ளை அறிக்கை கேட்கவில்லையா? 2009 கேட்கவில்லையா அவர் இதற்கு முன்னால்? அப்படியானால் வெள்ளை அறிக்கை கேட்ட ஜெயலலிதாவிற்கு அறிவில்லை என்று இவர்கள் சொல்வார்களா? தகுதி இல்லை, எங்கள் அம்மாவிற்கு அன்றைக்கு தகுதி இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கிறது பேசுவார்களா? சொல்ல முடியாது, பேசினாலும் பேசுவார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு பதவி தானே முக்கியம். இல்லை, வெளிநாட்டில் போயிட்டு ஒரு முதலீடு வந்து புள்ளிவரத்தெல்லாம் சொல்கிறாரு, 8,709 crore சொல்கிறாரு, 20,000 வேலைன்னு சொல்கிறாரு, புரித்துணர்வு ஒப்பந்தம் 41 புரித்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும்னு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க திமுக? சார், ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 1,000 சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன முதல்ல அமைச்சர்கள்ட்ட கேளுங்களேன். இந்த வெள்ளை அறிக்கை சார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சாதாரணமாக கேளுங்களேன். ஏன் வெள்ளை அறிக்கை தரமாட்டாங்கிறாங்க? ஒன்றும் இல்லை, இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் 3,00,000 crore எடப்பாடி பழனிசாமி, 2.42 லட்சம் crore அந்த அம்மையார்னு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டப்போ வெறும் 14,300 crore தானே வந்திருக்குன்னு நீ உங்கள் அரசாங்கம் சொல்லுது. உங்கள் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் கொடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுனா 14,300 crore. நீங்கள் நாங்கள் 542,000 crore போட்டிருக்கோம்ங்கிறீங்க. இப்போ அதிகாரிகள் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா, இல்லை அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கு தெரியலையா? இல்லை, நாங்கள் கூவத்தை சரி பண்ண போகிறோம், வெளிநாட்டுக்கு போனீங்க, கூவத்தை சரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜெயக்குமார். இல்லை, நாங்கள் போனது 3-4 விஷயத்துக்காக போனோம். மெட்ரோ ரயில் இன்றைக்கி ஓடுதா இல்லையா? காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்திருக்கா இல்லையா? பறக்கும் சாலைகள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோமா இல்லையா? அதாவது நாங்கள் போய் கூவத்துக்காக 2010 கொண்டு வந்து 2000 இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த கூவத்து ஓரத்தில் இருந்த மக்களுக்கு நாங்கள் வேறு இடத்தில் நிலங்களை ஒதுக்கி ஆணையும் பிறப்பிக்கிற நேரத்தில் தேர்தல் வந்து நாங்கள் அடுத்தாலும் ஆட்சி வரல. எங்கள் ஆட்சி வந்திருந்தால் டெஃபினட்டாக இதுக்குள்ளே கூவத்தை நாங்கள் சுத்தம் பண்ணியிருப்போம். சார், பேனர் விழுந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆளாளுக்கு போட்டி போட்டு திமுகவில் ஒரு அறிக்கை வருது, அதிமுக ஒரு அறிக்கை வருது, அமமுக ஒரு அறிக்கை வருது, அப்படி இருக்கும்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அதாவது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா 2016-17 எங்கள் தலைவர் வந்து இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இல்லை, ஒரு நிமிஷம், அதாவது நீங்கள் அனுமதி வாங்கி அந்த அனுமதி பெறாமல் நீங்கள் வைத்திருந்தால் அந்த பேனருடைய இதுக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். 2 ஃபங்க்ஷனுக்கு அவர் நிறுத்த போனார். அதுக்கப்புறம் அந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், 1,000 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் தொகுதியிலேயே நானும் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு திருமணத்திற்காக அவர் திரும்புகிற போது நிறைய பேனர்கள் இருந்தது. நேரே அறிவாலயம் வந்துவிட்டார். வந்துவிட்டு நான் அந்த பேனரை எடுத்தால் தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பேனர்கள் கலட்டப்பட்டது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒன்றிலும் அதிகமான அளவிற்கான மக்களை பாதிக்கிற, அதற்காக நான் வந்து முற்றிலும் பேனர்கள் தவிர்க்கப்பட்டு விட்டது என்ற பொய்யை சொல்ல வரவில்லை. மாறாக முடிந்த வரைக்கும் அது குறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு மீண்டும் அதை வலியுறுத்தி இனிமேல் யாராக இருந்தாலும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறார். முதல் நிலை தான் வராமல் தவிர்ப்பது, இரண்டாவது நிலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது. எனவே நான் கேட்கிறேன், கோயம்புத்தூரிலே இதே போன்று பேனர் விழுந்ததே யார் ஆட்சியில், யார் வைத்தது? அதிமுக வைத்தது தானே. இன்றைக்கி சொல்கிறீங்க, இருந்தாலும் கூட இப்போ இமானுவேல் சேகரனுடைய இதில் போகும்போது முக ஸ்டாலினுக்கு வழிநடுகளும் வச்சாங்க, மம்தா பானர்ஜிங்க வரும்போது கோடம்பாக்கம் ஃபுல்லாக வச்சாங்க அப்படிங்கிற ஒரு இல்லை, எல்லாமே வீடியோ ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது கட் அவுட் ஃப்ளெக்ஸ் வச்சதுக்கான ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சி யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தானே இருக்குது.
எங்களுடைய உங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வச்சோம்னா தூக்கி உள்ளே போடுங்கங்கிறேன், சட்டத்தை பயன்படுத்துங்கங்கிறேன். எதுக்கு நீ பயன்படுத்த மாட்டேங்கிற, நீ தானே ஆளுங்கச்சு திமுக காரன் வச்சுக்கிறான், வச்சா தூக்கி உள்ளே போடுங்கிறேன். உள்ளே போடலாம் போடுங்க, ஆனால் அப்போ முடிக்கிறீங்களா? அப்படி சொல்லலை, நீ நாலு பேரை போட்டேன்னா அப்புறம் நின்றுமில்ல, அவன் ஏன் அதை வைக்கலை? அப்போ இது வந்து அவங்க சும்மா சொல்கிறதுங்கிறான். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, கிராமப்புறங்களில் பேனர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சிட்டி சைடோட கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து பாதிப்புகள் இருக்கு. இந்த விபத்துக்கு, சுபஸ்ரீ விபத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசு பொறுப்பேற்காதுங்கிறார் கடம்பூர் ராஜு. அவங்க பொறுப்பு இல்லாத அரசு அப்படி தானே இருக்க முடியும்? பொறுப்புடைய அரசு தானே எதுக்காவது பொறுப்பேற்க முடியும்? இவங்க எதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க சொல்லுங்களேன். இந்த இந்த ஆட்சி இப்போ இந்த 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க, எதுக்காவது ஒன்றுக்கு அதிமுக எங்கள் அரசு பொறுப்பேற்கிறது அப்படின்னு சொல்லி எதுக்காவது சொல்லியிருக்காங்களா? இது பொறுப்பற்ற அரசு. இல்லை, நீங்கள் கையாலாகாத காவல்துறை, பொறுப்பு இல்லாத அதிகாரிகள் இப்படிலாம் விமர்சனம் பண்ண மு க ஸ்டாலின், இப்போ திமுக இனிமேல் விழாக்களை கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறது வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுமா, இல்லை வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி உயிரிழப்பு வந்துருச்சு அப்படின்னு இதில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு திமுக முயற்சி தான்? அதாவது இதில் அரசியல் ஆதாயம் தேடணும்னா நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்போம். எங்கே எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த இடத்துல திமுக போய் மறியல் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட எப்படி போட்டிருக்கு? பேனர் விழுந்து குழந்தை இறந்ததாக போடப்படவே இல்லை, அங்கே லாரி மோதி குழந்தை இறந்து போச்சு, இவ்வளோதான் அங்கே நடந்திருக்கு. அரை மணி நேரமாக அந்த குழந்தை நடு ரோட்டில் இருந்து, அந்த குழந்தை இறந்து நான் அரை மணி நேரமாக அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணலை. என்ன ஆட்சி அதிகாரம் தெரியாமல் கேட்குறேன். இதுக்கு திமுக காரணம் நாங்கள் இதை வச்சு அந்த குழந்தையோட மரணத்தில் அரசியல் தேடணும்னு நினச்சா நாங்கள் பல்லாவரம் ரோட்டில் உட்காந்துடுறோம், உட்காந்துட்டு அதை பெரிய வம்பாக்கிற முடியுமா எங்களால்? ஒரு பெண் குழந்தை இறந்துருக்குது, ஒரு குழந்தை இல்லை என்றால் வேறொரு குழந்தை இல்லாத பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் இதில் வி கேன் ஆட் த ஃபியூயல் டு த ஃபயர், எவ்வளோ பெரிய உணர்ச்சி பூர்வமான விஷயம். நாங்கள் அதை விரும்பலை என்றைக்குமே. எங்களுடைய கழக தலைவரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஆக்சிடெண்ட்டில் அரசியல் ஆதாயம் தேடுவதில்லை, ஆனால் ஆக்சிடெண்ட்டாக வந்து உட்கார்ந்துருக்கிற அமைச்சர்களுக்கு அது தேவைப்படுகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் திமுகவுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் எதிர்க்கணும்? இல்லை, எதிர்க்கணும் அப்படிங்கிறத விட இந்த ஒரே ரேஷன் கார்டுங்கிற பிரச்சனையை தமிழ்நாடு ஏன் எதுக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ் மாநிலத்தை போல எல்லா மக்களுக்கும் ரேஷன் கார்டு யார் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னு கேளுங்களேன். இந்த நம்ம ஆள் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி, குஜராத்தில் கொடுத்தாரான்னு கொஞ்சம் கேளுங்களேன். பிலோ பாவர்ட்டி லைனில் டார்கெட்டட் பிடிஎஸ் தாங்க, டிபிடிஎஸ் தான், யாருக்கு உண்டோ அவங்களுக்கு மட்டும்தான், அதுலேயும் எல்லாருக்கும் போய் சேரல. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே, நீங்களும் வாங்கலாம் நானும் வாங்கலாம் ரேஷன் கார்டில், போய் மண்ணெண்ணை வாங்கினா மண்ணெண்ணை வாங்கலாம், சீனி சக்கரை வாங்கணும்னா சக்கரை வாங்கலாம், இல்லை தலைவர் வந்து அந்த மசாலா பொருட்கள் விலை ஏறினப்போ பாக்கெட்டில் கொடுத்தார அமுதம் அங்காடிகள் போன்ற அங்காடிகள், இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட இயங்குகிற, போய் வாங்கினா வாங்கலாம். அப்போ நம்ம வந்து இத்தனை கோடி பேருக்கு இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இப்போ குஜராத்திலேருந்து ஒரு 10 பிள்ளைங்க இங்கே வந்திருக்கிறாங்க, 10 ஃபேமிலி, இப்போ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவன் அங்கே என்ன வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. நீங்கள் கோதுமைக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறீங்க, ஒரு மானியம், அரிசிக்கு ஒரு மானியம், அங்கே மண்ணெண்ணைக்கு வேறு மானியம், இங்கே வேறு மானியம், அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ணுவீங்க, எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், கோதுமை அரிசி மட்டும் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே தரப்போகிறதில்ல, பொது விநியோக திட்டத்தில் எந்த வித பாதிப்பு ஏற்படாது, குறிப்பாக தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த ஸ்கீமு கொண்டு வரதுனால அதை எப்படி எதிர்க்க முடியும், அதை வந்து பரிசீலிக்க பட வேண்டியது ஒன்று தானே அப்படிங்கிறாரு. சரி, அப்படின்னா இதை ஏன் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க அப்படி கேளுங்களேன் அவங்ககிட்ட. எப்போ நீங்கள் அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை வந்து நான் நிறைவேற்ற விட மாட்டேன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களே, அப்போ ஏன் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுறீங்க? என்ன மாற்றம் வந்திருக்கு சொல்லணும்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு? அதே மாதிரி இந்த உதய் திட்டத்தில் பியூஷ் கோயல் அன்னைக்கு எரிசக்தித்துறை அமைச்சர் அந்த தெளிவாக சொல்கிறாரு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசவே மாட்டேன், அந்த அம்மாவுக்கு அதை நான் சந்திக்கவும் மாட்டேங்குது அந்த அம்மா, அதனால் நான் போக முடியாதுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்த்த உதய் மின் திட்டத்தில் நீங்கள் போய் எப்படி சேர்ந்தீங்க? உங்களுக்கு பயந்து மோடி கொடுத்துருவாரா? ஜெயலலிதாவிற்கு பயப்படாதவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயந்துருவாரா? சார், இப்போது நீங்கள் இந்த ஆட்சி இப்போ கலையும் அப்போ கலையும் நீங்கள் இப்போ முக ஸ்டாலினோட வாயிலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, திருமண விழா சொன்னார், இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் இருக்குது, அது வரையும் இங்கே போய் சுற்றுலா சுற்றிட்டு வருவாங்க அப்படின்ட்டு, இப்போ இன்னும் 1.5 வருஷம் வரையும் இந்த ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது திமுகவோட முக ஸ்டாலினே சொல்லிட்டாரு எடுத்துக்கலாம். அதாவது ஒன்று என்னென்னா, நம்ம பேசுகிறது பொதுமக்களினுடைய கருத்தை ஒரு தலைவர் வைக்கிறார். என்ன இந்த ஆட்சி வந்து தினகரன் அவர்கள் 18 பேர் வெளியே நிற்கி
ஓபிஎஸ் வந்து 21 பேர் எதிர்த்து வாக்களிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் இவங்க வந்து நாங்கள் வாக்கெடுப்பு நடத்த சொன்னோமே, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துனாங்களா, கவர்னர் வாங்கி வச்சுட்டு மகாராஷ்டிரா போயிட்டார, ஏன் வாக்கெடுப்பு நடத்தலை, கூவத்தூருக்கு எப்படி 15 நாள் 20 நாள் டைம் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒன்று என்னென்னம்மா, இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, இந்த 21 பேர் நாளைக்கு வச்சுக்குவோமே, இந்த இவங்க வாக்களித்தாங்களே ஓபிஎஸோடு சேர்ந்து வாக்கே அளித்தாங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தாங்க, உள்ளபடி சொல்லப்போனால் வாக்கு அளித்த உடனேயே அவர்கள் பதவி இழப்பு இழந்து விடுகிறார்கள், அதை செய்ய வேண்டியது சபாநாயகர், ஏன் செய்யாமல் இருக்கிறாரு? சரி, இவர் செய்யாமல் இருக்கிறாரு, இதை கேட்க வேண்டிய கவர்னர் ஏன் கேட்கல? சரி, கவர்னர் இவரும் கேட்கலன்னா ஆட்சி சரியாக நடக்குதான்னு பார்க்குற உள்துறை அமைச்சர் ஏன் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? மற்ற மாநிலங்களில் எல்லாம், கர்நாடகாவில், அங்கங்கே பாஜகவுக்கு எங்கெல்லாம் 4 MLA இருந்தால் கூட எதிர்கட்சி எம்எல்ஏகளை வாங்கி போட்டு நீங்கள் ஜனநாயகத்தை குழப்புறீங்களே, இங்கே ஜனநாயகம் முறைப்படி நடக்க வேண்டியது நடக்க மாட்டேங்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போது இந்த ஆட்சி நடப்பதில் மத்திய பாஜகவிற்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் இருக்கிறது. அப்போ பாஜகவையும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அதிமுக ஒன்றும் செய்ய முடியல, பாஜகவை ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு பாஜகவை நம்ம என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து 302 கொடுத்துருக்குறாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. நம்ம ஜனநாயக ரீதியாக ஒரு நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், ஒரு போராட்டம் நடத்தலாம், பாராளுமன்றத்தில் வெகுமேண்டா நம்ம நம்மளுடைய உணர்வுகளை பதிவு செய்யலாம். நல்ல ஒன்று சொல்கிறோம்மா, இந்த மொழி பிரச்சனை இருக்குல்ல, 1962 நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், பேரறிஞர் அண்ணாவும் அண்ணன் சம்பத் அண்ணனும் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம கொடுத்த குரலுக்கு ஜவஹர்லால் நேரு மரியாதை கொடுத்தாரு. அவர் அந்த ஒருத்தந்தானே 2 பேர் தானேன்னு பார்க்கல, அவர் பார்த்தது அந்த குரலில் உள்ள இருக்கக்கூடிய உணர்வு, அதில் இருக்கக்கூடிய உண்மை, அதில் இருக்கக்கூடிய நியாயம். அதே உணர்வு இப்போ இருக்கிற எம்பிக்கள்கிட்ட இருக்குமா? இந்த ஹிந்தி விவகாரத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்களே, ஜெய் ஸ்ரீராம் சொன்னப்போ தமிழ் வாழ்கனி அவன் சொன்னான், எங்கள் எம்எல்ஏக்கு எங்கள் எம்பிக்கள் தானே சொன்னாங்க, இல்லை வந்தே மாதரம்னு ஜெய்ஹிந்துன்னு போனது யாரு, அதிமுகவா திமுகவா? திமுக என்ன சொல்லிச்சு? தமிழ் வாழ்க. ஏன் சொல்லிச்சு? மொழி உணர்வில் நான் இன்னைக்கும் சொல்லுகிறேன், தமிழர்கள் யாராக இருந்தாலும் மொழி உணர்வில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சில பேருக்கு அந்த உணர்வுகளே இல்லாமல் இருக்கும், அதில் சில பேர் 1-2 பேர் எம்பி எம்எல்ஏ ஆகி இப்போ அதிமுகவில் உட்கார்ந்துருக்குறாங்க, காலம் தீர்மானிக்கும். முதலமைச்சர் வெளிநாடு போன பிறகு திரும்ப வந்து இஸ்ரேல் பயணத்தை வந்து அதுவும் திமுக வந்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க, இங்கே உள்ள உபரி நீரை சரி பண்ணாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர் விளக்கம் பார்க்குது, 1 ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டிய நீரை அங்கே 7 ஏக்கருக்கு பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த திட்டத்தை கொண்டு வரேன் அப்படிங்கும் போது அவருடைய முயற்சி ஏன் தடுக்க பார்க்குது திமுக? நல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம், அவர் போகும்போது நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல, எங்கள் கழக தலைவர் அன்னைக்கு சேலத்தில் தெளிவாக பேசுகிறார், வெளிநாடு போகிற முதலமைச்சருக்கு அவருடைய பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த பயணம் வந்து பல பேருடைய விமர்சனம் வரும்போது தான் சொன்னார், இது உல்லாச பயணமாக முடிஞ்சிடாமல் உண்மையிலே மக்களுக்கு பயனுள்ள பயணமாக அமையணும், அதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னார். இப்போ இவங்க வந்தாங்க, வந்து 1000 கோடி நாங்கள் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வரட்டுமே வந்து பார்த்தா தானே தெரியும். இப்போ இவங்க எத்தனை பேர் எந்தெந்த கம்பெனி சொல்லியிருக்காங்களோ இந்த கம்பெனியெல்லாம் அங்கே அதனுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குது, வரும், மெதுவாக ஒவ்வொன்றா எடுத்து தருவோம், மக்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏறாது. இப்போ இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த உரிமையாளர்கள் யார்? இவங்கெல்லாம் உண்மையிலே ஃபாரினர்ஸா, அல்லது நம்ம இந்திய மக்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ஆர்ஐ இதில் வந்து பழையபடி உள்ள பணத்தை கொண்டு வராங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, மெதுவாக ஒவ்வொன்றா மக்களுக்கு தருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவர் போயிட்டு வந்தார், இஸ்ரேல் போகிறாருனா போகட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. போயிட்டு நீங்கள் மக்களுக்கு, இப்போ ஒரு நீங்கள் போன பயணம், இப்போ ஒரு 7-8 மினிஸ்டர்ஸ் போனீங்க, ஒரு 50 கோடி ரூபா, ஒரு 60 கோடி ரூபா, எல்லாம் ஒரு 100 கோடி செலவழியுது அப்படின்னா, ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு 1000 கோடி குறைஞ்சது. நீங்கள் ஒரு 100 கோடி செலவழிச்சிங்கன்னா ஒரு 1000 கோடி வந்து இறங்குற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் பேசினா நாட்டு மக்கள் கேட்க மாட்டான்ல? திமுக பேசுகிறத எப்பா, திமுக இப்படி தான்ப்பா பேசுவாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி போனார்ப்பா, 1000 கோடி வந்து சேர்ந்துருச்சுப்பா, பேசணும்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 5.42 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு 14000 கோடின்னு கணக்கு கொடுக்குறீங்களே, அப்புறம் உங்களை நம்புவானா, என்னை நம்புவானா? நான் சொல்கிறது உண்மையாக, நீங்கள் சொல்கிறது உண்மையா? நாங்கள் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறோம், பேஸ் இருக்கா இல்லையா, இதுதான் நாட்டு மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, ஆதாரம் இல்லாமல் நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோமா, இல்லை ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு, ஆதாரத்தோடு தான் வைக்கிறோம்.
எந்த விமர்சனத்தையும் மு க ஸ்டாலின் வந்து ஒரு நாளாந்தர மூன்றாந்தர பேச்சாளர் போல பேசுகிறார் அப்படின்னு அன்புமணி ராமதாசும் எச்சரிக்கிறாரு. அதே போல் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான மாண்பு வந்து அவர் குறைச்சிக்கிறாரா? எதிர்கட்சி தலைவரை போல மாண்போடு இருந்தது வேற யாருமே கிடையாது. இவங்க இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஆடா பாவிகளா. அதாவது வலம்புரிஜான் ஒரு இடத்துல அழகாக சொல்வார், அதாவது சிந்தனையில் சீழ்பிடித்து மூளையில் சிறங்கு வந்தால் வார்த்தைகளில் இப்படித்தான் பெருநோய் வந்து சேரும் அப்படின்னு. ஏறத்தாழ இந்த வார்த்தை அப்படியே அமைச்சர்களுக்கு பொருந்தும். அவங்க யாராவது ஒரு அமைச்சருக்கான தகுதியோடு பேசுகிறாங்களா, ஜெயக்குமாராக இருக்கட்டும் அவர் பாலாஜியாக இருக்கட்டும், யாராவது வந்து ஒரு அமைச்சருக்குள்ள தகுதியோட ஒரு விஷயத்தை ஓஹோ அமைச்சர் இன்றைக்கி இதை சொல்லியிருக்கார் அப்போ அதில் என்ன இருக்குன்னு சிந்திக்கிற மாதிரி ஏதாவது அங்கே இருக்கா சொல்லுங்களேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் உட்பட நான் கேட்குறேன், உடனே அவங்க வந்து அந்த பர்சனல் அட்டாக்குக்கு வர்றாங்க, திரும்ப நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஓகே சார், எங்களுக்காக இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.